ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நானும் இன்ஜினியர் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் பத்தி சொல்லணும்னா, காத்து வரலன்னா போடுவோம் ஃபேனு. நம்ம கான்செப்ட்ல வரப்போறது ட்ரோனு. ட்ரோன் அப்படின்னா என்ன? UAV, அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல், அதாவது ஆள் இல்லா விமானம். இதுதாங்க நம்ம ட்ரோன். 1839 ட்ரோன் இருந்ததாகவும், அந்த ட்ரோனை போர் நடக்கும் போது எதிரிகள் மேல வெடிபொருட்களை போடுறதுக்காக பயன்படுத்தியதாகவும் சில வரலாறுகள் சொல்லுது. அவங்க பயன்படுத்தின அந்த ட்ரோனோட சைஸ் கிட்டத்தட்ட ஒரு மினி பிளைட் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அந்த காலங்களில் வெறும் போர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்ஸ் உடைய பயன்பாடுகள் நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரோன்ஸ் உடைய சைஸும் ரொம்பவே சின்னதாயிடுச்சு. அதுல சின்னதா ஒரு கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுதாங்க நாம இப்ப பார்க்கக்கூடிய ட்ரோன் கேமரா. இப்ப இருக்கிற இந்த ட்ரோன் கேமராக்கள் நகரங்களை கழுகு பார்வையில படம் எடுக்கிறதுக்காகவும், இயற்கை பேரிடர்கள்ல சிக்கி இருக்கவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும், மக்கள் கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய இடங்களை மேலே இருந்து மொத்தமா படம் பிடிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தப்படுது. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான ட்ரோன் கேமரா. இதோட பேரு DJI Mavic 2 Zoom. இந்த ட்ரோன் கேமரா போட்டோகிராபிக்கு ரொம்ப சிறந்ததா இருக்கும். முக்கியமா சினிமா எடுக்கிறவங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். இதுதான் DJI Mavic 2 Zoom ஓட ஸ்பெசிபிகேஷன்ஸ். பொதுவாவே ட்ரோன் கேமரால கிம்பல் இருக்கும். இதுதான் ப்ரொபல்லர்ல இருந்து வரக்கூடிய வைப்ரேஷனை கம்மி பண்ணி நாம எடுக்கக்கூடிய போட்டோ ஆர் வீடியோவை ஷேக்கிங் இல்லாம கிளியரா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம எல்லா ட்ரோன் கேமராக்கள்லயுமே சென்சார் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா ட்ரோன் கேமராக்கள் பறக்கும் போது மரத்துல, செல்போன் டவர்ல, இல்லைன்னா ஏதாவது உயரமான பில்டிங் மேல இடிச்சு டேமேஜ் ஆகி கீழே விழுதுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ சென்சார்ஸ் இருக்கிறதால இது மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. இதுதான் DJI Mavic 2 Zoom ஓட ரிமோட் கண்ட்ரோலர் டிஸ்பிளே. இதுல டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஹைட் இல்லனா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணது வார்னிங் வரும். பேட்டரி லோ ஆயிடுச்சுனாலும் வார்னிங் வரும். நீங்கெல்லாம் கேட்கலாம், தண்ணிக்கு மேல பறக்கும் போது ட்ரோன் கேமராவுடைய பேட்டரி முடிஞ்சிருச்சுனா ட்ரோன் கேமரா தண்ணியில விழுந்துடாதான்னு? இல்லவே இல்ல. நாம எல்லாருமே சின்ன வயசுல காத்தாடி விட்டுருப்போம். நாம விட்ட காத்தாடி காத்துல கண்ணாபின்னான்னு கண்ட மேனிக்கு ஆடும்போது கைத்த கட்டி இழுத்து கப்புன்னு பிடிச்சுப்போம் தெரியுமா? இங்கேயும் அதே பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான விஷயமும் அதுதான். பேட்டரி முடிய போதுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே புருஷன் கூட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போன பொண்டாட்டி மாதிரி எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் திருப்பி உங்ககிட்டயே வந்துடும். அப்படி வரும்போது RTH, அதாவது ரிட்டர்ன் டு ஹோம் நோட்டிபிகேஷன் உங்க ரிமோட் கண்ட்ரோல் டிஸ்பிளேல காட்டும். கேட்கும் போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருக்கு. இதையெல்லாம் விட ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, USA, UK, சைனாலலாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஃபிளையிங் கேமராக்களையும் கவர்மெண்ட்ல காட்டி ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணி தான் பயன்படுத்தணுமா? இது நிஜமாவே ரொம்பவே சூப்பரான ரூல். இதனால ட்ரோன் கேமராக்களை வச்சு பண்ணக்கூடிய நிறைய தவறான விஷயங்களை தவிர்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ட்ரோன் கேமரா பத்தினா இந்த வீடியோல உங்களை ரொம்பவே ஆச்சரியப்பட வச்ச விஷயம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நானும் இன்ஜினியர் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.